அம்மா சாப்பாடுல உப்பு இல்ல. உப்பு இல்லைன்னா நாக்கு செத்து போகும். உப்பு அதிகமாச்சுனா ரத்த அழுத்தம் ஏற்படும். உப்ப தின்னவன் தண்ணியை குடிக்கணும். ரொம்ப தின்னவன் ஆஸ்பத்திரியில கிடக்கணும். இங்க யாருமே உப்பு கேக்குற மாதிரி போட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 5 கிராம் தான் உப்பு எடுத்துக்கணும். ஆனா நீங்க 15 கிராம் மேல எடுத்துக்கிறீங்க. நீங்க மொத்தமா சாப்பிடுறீங்கன்னு நான் சொல்லல. நீங்க சாப்பிடற பொருள் உப்பு ஐட்டமா இருக்கு, அதை தான் கம்மி பண்ணுன்னு சொல்றேன். பிஸ்கெட், சாக்லேட், ஸ்நாக்ஸ் எல்லாத்துலயுமே உப்பு இருக்கு. உப்பு இல்லாத பொருள் எது? மத்ததுல கம்மி பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க சேர சாப்பாடுல கம்மி பண்ணுன்னு சொல்றேன். உப்பு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? பாடி வெயிட் போடும், ஹார்ட் அட்டாக் வரும், ரத்த அழுத்தம் ஏற்படும், உடம்பு எப்பவுமே சோர்வா இருக்கும். ஆமா, உப்பு ரொம்ப சாப்பிட்டா கோபம் வரும்னு சொல்றாங்க, அது உண்மையா? உப்பு அதிகமா சாப்பிட்டா இல்லாத நோய் தான் வரும். நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க, அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. என் உடம்புல என்ன சத்து இருக்கோ இல்லையோ, உப்பு சத்து மட்டும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியாவது குறைக்கிறேன். உப்பு இல்லைன்னா சாப்பாடு டேஸ்டா இருக்காது. அதை அட்ஜஸ்ட் பண்ண தெரியலனா உடம்புல உப்பு சத்து இருக்கும், ஆனா நீ இருக்க மாட்டேன். என் அண்ணன் என்னை விட மோசமானவன். அவன் பேரு சுகர்.